ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கீஷு சமையலில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். பாஸ்தாவை ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு கடாயில் பாஸ்தா வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பாஸ்தா வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இதை சேர்க்கறதுனால பாஸ்தா வந்து நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம வேக வச்ச பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா செவக்கெல்லாம் வதங்க வேணாம், ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும், ரொம்ப நேரம்லாம் வேணாம். இதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக 1 ஸ்பூன் வந்து மைனஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவர், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் திக்காகிடும். ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அவ்வளோதான், சூப்பராக ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.